ரூட்ஸ் அண்ட் ஜீரோஸ் இது ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியரான விஷயம் தான். இப்போ அதையே இன்டர்மீடியட் தியரத்து கூட எப்படி கம்பேர் பண்ண போறோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை இங்க பார்க்கலாம். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாலே அது ஈக்குவேஷன். அந்த ஈக்குவல் டு ஜீரோ இல்லாம எழுதுனா இதுக்கு பேரு எக்ஸ்பிரஷன். இதை நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா 5 வரணும். 2 இன்டூ 3 6, 2 பிளஸ் 3 5. அப்ப x பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, பிளஸ் 2 அங்க போனா மைனஸ் 2, பிளஸ் 3 அங்க போனா மைனஸ் 3. இந்த மைனஸ் 2 மைனஸ் 3 தான் ரூட்ஸ் சொல்லுவோம். ரூட்க்கு என்ன டெஃபினேஷன்? ரூட் இஸ் அ வேல்யூ விச் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்லி. ஒரு ஈக்குவேஷனை அந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேம் வர மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பவர் எந்த நம்பர் கிட்ட இருக்குதோ, எந்த வேல்யூ கிட்ட இருக்குதோ, அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம் ரூட்னு சொல்லுவோம். எல்லா வேல்யூஸ் ரூட்ஸ் ஆயிரார், ஆனா எல்லா ரூட்ஸ் வேல்யூஸ். இப்போ இதை நான் ரூட்ஸ் சொன்னேன், ஏன்னா இப்ப இதை கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஒரு மைனஸ் 2 கொண்டு வாங்களா, மைனஸ் 2 ஸ்கொயர் 4, மைனஸ் 2 இன்டூ 5 மைனஸ் 10 பிளஸ் 6. அப்போ 10 மைனஸ் 10 0, 0 ஈக்குவல் டு 0. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதனால இதை ரூட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி மைனஸ் 3 கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, 0 ஈக்குவல் டு 0 வரும். இந்த மைனஸ் 2 மைனஸ் 3 தவிர நீ எதை கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணாலும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் வராது. அப்ப மீதி எல்லாம் இந்த ரெண்ட தவிர, இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்ட தவிர மீதி எல்லாம் என்ன வராது, ரூட்ஸ் வராது. வேணா வேல்யூவா இருக்கலாம், ஆனா அது ரூட்ஸா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஒரு ஈக்குவேஷனுடைய டிகிரி எவ்வளவோ அவ்வளவு ரூட்ஸ் வருங்கிறது நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல டீட்டெயிலா பார்த்திருப்போம். அதைத்தான் இங்க ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஜீரோஸ், ஜீரோஸ்னா இந்த எக்ஸ்பிரஷனை ஜீரோ ஆக்குற தகுதி எந்த நம்பர் கிட்ட, எந்த வேல்யூ கிட்ட இருக்குதோ அதுக்கு பேர் தான் என்னது, ஜீரோஸ். இப்போ இது புட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஏன்னா அது ஜீரோ ஆக்குற தகுதினா ஈக்குவல் டு 0 ஆக்கணும், அதனால ஈக்குவல் டு 0 போட்டோம். என்ன வரும், இதே தானே இருக்குது. அப்புறம் இதேவா சேமா மாறிடுச்சு, ஒரு ஈக்குவேஷனா மாறிடுச்சு. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 3 வரும். அப்ப இதுதான் ஜீரோஸ். டவுட்டா இருந்தா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, என்ன ஒரு மைனஸ் 2 ஸ்கொயர் 4, மைனஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 10 பிளஸ் 6 0. அப்போ இதை ஜீரோ ஆக்கிற தகுதி இந்த ரெண்டு கிட்ட இருந்துச்சு. சார் ரெண்டுமே ஒன்னா, இங்க ரிசல்ட் வேணா ஒன்னா இருக்கு. அப்ப ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ரூட்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷனை ஜீரோ ஆகக்கூடிய தகுதி இருக்கிற பேர் தான் ஜீரோஸ். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கிற ரிசல்ட் ஜீரோஸ், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் என்னவாது, ரூட்ஸ். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 6. வி நோ ஹவு டு டிரா த கிராஃப். இப்போ எக்ஸ்ல மைனஸ் 2 இல்லை மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2. அப்புறம் y ல கண்டுபிடிச்சு அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணால் கிராஃப் கிடைக்கும். 0 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3. அப்படி பிளாட் பண்ணுறப்போ நமக்கு கிராஃப் எப்படி வரும்னா, இப்படி ஒரு கிராஃப் வரும். இதோட கிராஃப் ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் தான். இப்படி ஒரு கிராஃப் வரும். இப்போ இந்த டயக்ராம் கூட இந்த நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். இங்கே என்ன ரூட்ஸ் வந்துச்சு, மைனஸ் 2 மைனஸ் 3 பாருங்க. இதுதான் மைனஸ் 2, இதுதான் மைனஸ் 3. அப்போ ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு கர்வ் மேல எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அத்தனை பாயிண்ட்ஸ்லயும் எதை ரூட்ஸ் சொல்லுவோம், அந்த கர்வ் மேல எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த எக்ஸ் கோஆர்டினேட் தான் ரூட்ன்னு சொல்லுவோம். பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணது, மைனஸ் 2 மைனஸ் 3. இதுதான் என்னது, ரூட்ஸ். பாரு எங்க வேணா பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த எக்ஸ் வேல்யூஸ் பேர் தான் ரூட்ஸ். அப்ப இங்க என்ன ரூட்ஸ், மைனஸ் 2 மைனஸ் 3. நம்ம ஒரிஜினலா டிரா பண்ண டயக்ராம்ல எக்ஸ் ஆக்சிஸ் மேல என்ன இருக்குது, மைனஸ் 2 மைனஸ் 3. அப்ப இதத்தை என்னன்னு சொல்லுவோம், ரூட்ஸ் சொல்லுவோம். இதை எப்படி இன்டர்மீடியட் தியரத்து கூட, அதாவது இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்து கூட லிங்க் பண்றதுன்னு பாத்திரலாம். இது ஏ. அப்போ
அது கிராஃபில் ஒய் ஆக்சில் கட் பண்ணுறடா எஃப் ஆஃப் ஏ தெளிவாக தெரியும். சப்போஸ் இது பின்னு எடுத்துக்கலாம், அப்போ இது எஃப் ஆஃப் பி. இப்போ எஃப் ஆஃப் ஏலிருந்து எஃப் ஆஃப் பி குள்ளது என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. அந்த ஜீரோ இருக்கிற இடத்துல அந்த ஏலிருந்து பிக்குள்ள கவுனிங்க, ஏன்னா அந்த இன்டர்வலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்தோம்னா இந்த இன்டர்வலுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கணும், அப்படித்தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் பார்த்தோம். அப்ப அந்த எஃப் ஆஃப் ஏலிருந்து எஃப் ஆஃப் பி குள்ள தான் ஜீரோ இருக்குது. அப்ப அந்த ஏலிருந்து பிக்குள்ள அந்த ஜீரோ கூட நம்ம இப்போ ஒரு ஏரோ மார்க் போட்டோம்னா பாருங்க, அந்த ஏலிருந்து பிக்குள்ள கர்வ் ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுது. அப்ப அதுதான் என்னது, அது என்னது ரூட். தட்ஸ் ஆல். எப்படி இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்து கூட லிங்க் பண்ணோம், நம்ம இந்த பகுதி மட்டும் எடுத்துட்டோம், இந்த பக்கம் எடுக்கல, இந்த பக்கம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பார்ட் மட்டும் எடுத்தோம். அப்ப இது ஏனா இது எஃப் ஆஃப் ஏ, இது பினா எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் ஏலிருந்து எஃப் ஆஃப் பிக்குள்ள எந்த வேல்யூ எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஏலிருந்து பிக்குள்ள ஒரு வேல்யூ எடுக்கணும், அந்த ரெண்டுமே அந்த மீட் பண்ற இடம் தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்னு நம்ம ஈக்குவலா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப இதுக்குள்ளதான் ஜீரோ இருக்கு. அப்ப இந்த இன்டர்வலுக்குள்ளதான் கர்வ் மேல இந்த பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் இருக்கிறங்காட்டி அந்த கர்வ் அங்க கட் பண்ணி, அந்த கர்வ் அங்க கட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போறங்காட்டி கண்டிப்பா இது என்னன்னு சொல்லுவோம், ரூட்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுது, எந்த இன்டர்வல்லோ அந்த இன்டர்வலுக்குள்ள அந்த கர்வ் ஜீரோ இருக்கிற இடத்துல கட் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ரூட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ரூட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்மா ரூட்டா இருக்கும்.